கண்ணா 3 லட்டு தின்ன ஆசையான்னு மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் அப்படின்னு 3 மாநிலங்கள்ல பாஜக அபார வெற்றி பெற்றிருக்கு. அண்ட் அதோடைய தொண்டர்கள் உற்சாகத்துல இருக்காங்க. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், தெலுங்கானா, மிசோரம் இந்த மாதிரி 5 மாநிலங்கள்ல கடந்த மாதம் சட்டப்பேரவை தேர்தல் வந்து நடந்துச்சு. இதுல மிசோரம் தவிர்த்து மற்ற 4 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு காலையில இருந்தே வாக்கு எண்ணிக்கை வந்து எண்ணப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இப்போ எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்தாச்சு. ஸோ அதன்படி மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த 3 மாநிலங்கள்ல தற்போதைய நிலவரப்படி பாஜக வந்து முன்னிலையில இருக்காங்க. தெலுங்கானால காங்கிரஸ் முன்னிலையில இருக்கு. 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்துல ஒரே கட்டமா தேர்தல் நடந்துச்சு. ஆட்சியை பிடிக்கணும்னா பெரும்பான்மைக்கு 116 தொகுதிகள் தேவை. அந்த வரிசையில இப்போ நிலவரப்படி பாத்தீங்கன்னா பிஜேபி 165 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. காங்கிரஸ் 64 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. ஸோ பெரும்பான்மையை அடுத்து அதிக இடங்கள்ல பிஜேபி வந்து முன்னிலையில இருக்கிறதுனால அந்த மாநிலத்துல மீண்டும் பிஜேபியோடைய ஆட்சி அமைய இருக்கிறது உறுதியாகி இருக்கு. இந்த மாதிரி 200 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான்ல 199 இடங்களுக்கு வந்து தேர்தல் நடந்துச்சு. இந்த மாநிலத்துல ஆட்சியை பிடிக்க பெரும்பான்மைக்கு 100 தொகுதிகள் தேவை. அந்த வரிசையில பிஜேபி பாத்தீங்கன்னா 117 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. காங்கிரஸ் 67 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா 90 தொகுதிகள் இருக்கு. ஸோ இதுல வந்து ஆட்சியை பிடிக்கணும்னா 46 தொகுதிகள் தேவை. ஸோ பிஜேபி இதுல 54 இடங்கள்ல முன்னிலையில இருக்கு. காங்கிரஸ் 36 இடங்கள்ல இருக்கு. ஸோ பெரும்பான்மையெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது அதிக இடத்துல பிஜேபி தான் வந்து முன்னிலையில இருக்காங்க. ஸோ அவங்க தான் ஆட்சி அமைக்கவும் போறாங்க. ஸோ இதனால பிஜேபி தொண்டர்கள் பாத்தீங்கன்னா பயங்கர உற்சாகத்துல இருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் ரூட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.